ஒரு விஷயத்தை படிச்சேங்க, வரலாற்று பூர்வமான விஷயம் படித்தேன், அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை மகா பெரியவர் அவரை அந்த மேனால கொண்டு வராங்க. அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துல சட்டன் நிறுத்துறாங்க. நான் சொல்லுவது வரலாறு. சட்டனை நிறுத்தி இந்த கிராமத்தில் இறக்குங்கிறார். அந்த பல்லக்கை இறக்குகிறார்கள். இறக்கியவுடன் அவர் ஒரு திணையில போய் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்து கேட்டாராம், இங்கே சிவன் கோயில் இருக்கிறதே எங்கே இருக்கிறதுன்னு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொன்னாங்களா, இங்க ஏதோ சிவன் கோயில் கிடையாதுங்க, சிவன் கோயில் இருக்கிறது. பேசிக்கொண்டே இருந்த பொழுது ஒருவர் வந்தாராம். வந்து கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட வாழைப்பழ சீப்பை வச்சுட்டு, ஐயா என் பேர் லத்தீப் பாய், இது என்னுடைய மனைவி மெஹருநிசா, நாங்க ரெண்டு பேருமே இந்த கிராமத்துல நிறைய நாளா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அது மனநலம் குன்றிய குழந்தை, அது இறந்து போச்சுது, எங்க கிட்ட ஒன்னும் வசதிகள் கிடையாதுங்க, எங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச நிலம் இருக்கு, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால நான் தோட்டம் போடலான்னு பின்னால தோண்டி பார்க்கும் போது ஏதோ இடிச்சுதுங்க, எடுத்து தோண்டி பார்த்தா சிவலிங்கம் இருக்கிறது. என்னுடைய தந்தையார் சொன்னார், சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லி இருக்கிறார், அதனால் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டு ஓடி வந்த. ஐயா, இந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த வீட்டையும் என் நிலத்தையும் உங்களுக்கு நான் அளிக்கிறேன், நீங்கள் அதில் சிவன் கோயிலை கட்டிக்கொள்ளுங்கள், நான் என் பெட்டிக்கடையில் சம்பாதித்த 101 ரூபாயை இங்க வைத்திருக்கிறேன், அந்த கோயில் கட்டுவதற்கான அச்சார பணமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த லத்தீப் பாய் சொன்னார். உடனே மகா பெரியவர் சொன்னாராம், எல்லாரும் என்ன பார்த்து மகா பெரியவா மகா பெரியவான் சொல்றீங்களே, உண்மையிலே யார் தெரியுமா மகா பெரியவா? இதோ முன்னால நிக்கிறானே இந்த லத்தீப் பாய் தான் மகா பெரியவா என்று சொல்லி இருக்கிறார். உடனே அந்த மகா பெரியவர் சொன்னார், ஏ லத்தீப் பாய், நீங்கள் ஹஜ் போயிருக்கிறீர்களா? இல்லையா, அவ்வளவு வசதி எங்களுக்கு கிடையாதுன்னு ஊர் மக்களை பார்த்து சொன்னாராம், இவ்வளவு பெரிய காரியத்தை லத்தீப் பாய் நமக்காக செய்திருக்கிறார், அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களா? ஒரு மாமி முன்னால ஓடி வந்து, என்னுடைய தாயினுடைய சொத்து இந்த வளையல், இந்த வளையலை நான் இந்த லத்தீப் பாயினுடைய அஜ்ஜு பயணத்திற்காக கொடுக்கிறேன் என்று அவர் கொடுத்து, எங்க அம்மா வீட்டு நில மஞ்சக்காணி எங்களுக்கு தோப்பா இருக்கு, அந்த தோப்பை நான் இவர் பெயரில் எழுதி வைக்கிறேன் அந்த மாமி சொன்னாங்க. இங்கே நிகழ்கிறது மனிதநேயத்தின் மகோன்னதம். ஒருவருடைய மார்க்கத்தை இன்னொருவரும், இன்னொருவருடைய மார்க்கத்தை இன்னொருவரும் எப்பொழுது கொண்டாடுகின்றார்களோ, எப்பொழுது அதற்கு மரியாதை செய்துகிறார்களோ, அங்கே நிகழக்கூடிய மனித நேயம் இருக்கிறதே, அதுதான் மனிதர்களை, மனித உயிர்களை இணைக்கக்கூடிய மகா சங்கிலியாக இருக்கிறது. அந்த நிலை வளர வேண்டும் என்று சொன்னால், மதம் சார்ந்த கொள்கைகளிலிருந்து சற்று விலகி ஆன்மீகம் சார்ந்த அந்த நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் உயர்த்தியாக வேண்டும்.